ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம பிரெட் பீட்ஸா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியாக கிட்ஸே பண்ணுற மாதிரி தான் இந்த பீட்ஸா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து நான் பிரெட் வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா பட்டர் போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி உங்களுக்கு வந்து டக்குன்னு கருகிடும். அப்புறம் நம்ம பீட்ஸாவுக்கு மேலே போடுற டாப்பிங்ஸ்லாம் ரொம்ப வேகாது. ஸோ அதனால் நான் சிம்மில் வச்சு பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம கெச்சப் போட்டுக்கலாம். இப்போ வந்து ஆயிடுச்சு, இப்போ நான் கெச்சப் போட்டுக்கிறேன். நான் வந்து டொமேட்டோ கெச்சப் தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் பீஸா சாஸ் கூட போட்டுக்கலாம். இதை வந்து ஸ்பூன் வச்சு நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல் ப்ரெட்டும் கவர் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். என்கிட்ட கொஞ்சம் தான் மிச்சம் இருந்துச்சு கெச்சப். ஸோ அதனால் நான் கொஞ்சமாகவே போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு வந்து நிறைய போட பிடிக்கும்னா நீங்கள் நிறைய கூட போட்டுக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா, எனக்கு பிடிச்ச காய்கறி மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து கல் சூடாயிட்டிருக்கு. ஸோ நான் இப்போ பிரெட் எடுத்து வச்சிடறேன் அதில். அப்புறம் என்ன பண்ணணும்னா டாப்பிங்ஸ் போட்டுக்கலாம். நான் வந்து கேப்சிகமும் அதுக்கப்புறம் கேரட் மட்டும்தான் போட போகிறேன். ஏன்னா அது ரெண்டு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ அதனால் அது ரெண்டு மட்டும் போட்டுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச டாப்பிங்ஸ் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து ஆலிவ்ஸ், அதுக்கப்புறம் கார்ன், ஆனியன், இதில் எது வேணாலும் போட்டுக்கலாம். ஏன்னா அதெல்லாம் போட்டால் வந்து பீஸா ரொம்பவே டேஸ்ட்டாக வரும். இது வந்து கிட்ஸ்க்கு ரொம்பவே ஈஸியாக பண்ணுற மாதிரி உள்ள பிரெட் தான் இது. ஸோ இப்போ வந்து நான் கேரட் போட்டுக்க போகிறேன். நீங்கள் ஸ்டவ்வை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் கொஞ்ச நேரத்தில் அது வந்து வேகும். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா சீஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நான் சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி அதில் போட்டுக்க போகிறேன். அப்படியே சைஸ்லாம் தேவையில்லை, எப்படியோ ஏதோ ஒரு சைஸில் கட் பண்ணி அப்படியே போட்டுக்கலாம் நம்ம. நான் வந்து ரொம்பவே சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி, இதோ இந்த மாதிரி தான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நான் ப்ரெட்டில் போட்டுக்கிறேன், பிரெட் பீட்ஸா. எனக்கு வந்து சீஸ் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் நான் வந்து ஒரு ஸ்லைஸ் ஆஃப் சீஸ் ஃபுல்லாகவே ரெண்டுத்துலேயும் போட்டுக்கிறேன். அப்படி உங்ககிட்ட சீஸ் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம், இதையே வச்சு கூட சாப்பிட்லாம். நான் பீட்ஸான்றதுனால நான் சீஸ் போடுறேன். ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸ் வரைக்கும் இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. சாரி, அதை நான் கவர் பண்ண மறந்துட்டேன். ஸோ இப்போ வந்து அது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகி செம்ம சூப்பராக இருந்துச்சு. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ பாய்.